அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருவோடு, திருவோட்டினுடைய மகிமை சிறப்புகள் பற்றி, திருவோடுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ திருவோடுனா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிவனடியார் கையில் வச்சுருப்பாங்க, யாசகம் வாங்குறவங்க கையிலையும் இந்த திருவோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிக்சரில் பாருங்க, திருவோடு இந்த மாதிரி இருக்கும். திருவோடுங்கிறது ஒரு மரத்தினுடைய காய், அதாவது அந்த மரம் பார்த்தீங்கன்னா பனை மரம் மாதிரியே இருக்கும். அந்த காய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 7 கிலோ முதல் 23 கிலோ வரைக்கும் பெருசாக இருக்கும். காயை வந்து எடுத்து இரண்டாக உடைத்து அந்த ஓடத்தான் திருவோடுன்னு சொல்கிறோம். அந்த அரை பாகத்தை வந்து நல்லா காய வச்சோம் அப்படின்னா அது மரம் மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தேங்காய் போலவே இருக்கும், ஆனால் அதை விட உறுதியாக இருக்கும். இப்போ இந்த திருவோடு மரம் வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் முளைச்சிடாது. இப்போ இது நிறையா முயற்சி பண்ணியிருக்காங்க, இந்த திருவோட்டை வந்து அந்த பழத்தை வந்து மற்ற இடங்களில் தோட்டங்களில் வளர்ப்பதற்கு நிறையா ட்ரை பண்ணியுமே அந்த மரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வளரவே வளராது. இது எங்கே அதிகமாக வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடலில் பிரஸ்லிங்கிற தீவில் அதிகமாக இந்த திருவோடு மரம் வளர்கிறது. மற்ற மரங்களைப் போலவே இந்த மரத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் என்ற இரண்டு மரங்கள் உண்டு. ஒரு மரம் வந்து வளர்வதற்கு பூப்பதற்கே 100 வருடம் ஆகிறது. 1 வருடம் வளர்வதற்கே 100 வருடம், அதுக்கப்புறம் அதுலேருந்து காய் உருவாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருடம் எடுத்துக்குதாமா. இந்த மரத்தில் வந்துட்டு பூ மட்டும் 6 அடி அந்த அளவுக்கெல்லாம் பூ வந்து இருக்குமாம்மா. இந்த மரம் வந்து காய்ப்பதற்கே 10 வருடம் ஆகிறது. அந்த காய் பார்த்தீங்கன்னா சாமானியமாக எங்கேயுமே விழுந்து வளர்ந்துடாது, அதுவே தானாக முளைக்கவும் ரொம்ப கடினம். யாராவது முளைக்க ட்ரை பண்ணாலும் அது வந்து வளராது. அப்படி ஒரு ரொம்பவுமே ரேரான ஒரு மரத்தினுடைய காய் தான் இந்த திருவோட்டு காய் சொல்லுவாங்க, இரட்டை காயின்னு சொல்லுவாங்க, பெரிய தேங்காயின்னு சொல்லுவாங்க, இது கடல் பனைன்னு சொல்லுவாங்க, மாலத்தீவு தேங்காயின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு இந்த திருவோட்டு காய்க்கு. இப்போ இந்த காயை எடுத்து ரெண்டாக நறுக்கி அதில் இருக்கிற உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஓடை கிளீன் அந்த இதை கிளீன் பண்ணி உள்ளையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த ஓடை வந்து காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதுதான் திருவோடு. திருவோடு கிடைக்கிறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. ஒரு திருவோடு கிடைக்கிறது சாதாரணம் கிடையாது. நான் இப்போ என்கிட்ட இருக்கிற திருவோடை உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. ரொம்ப ஒரு மரம் மாதிரி இருக்கும் பார்ப்பதற்கு. இந்த திருவோடு எதற்கு உபயோகமாகுது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ திருவோடு வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்காக ஒரு ஆன்மீக கதை இருக்குது. திருவோடு வந்துட்டு பிரம்மனுடைய கபாலமாக ஆன்மீக ரீதியாக கருதப்படுகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையை கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு முறை பிரம்மதேவன் வந்து ரொம்பவுமே ஆணவத்தோடு இருந்ததாகவும், அப்போ சிவபெருமான் அந்த ஆணவத்தை போக்குவதற்காக தலையை வந்து வெட்டியதாகவும், அந்த தலை வந்து சிவனுடைய கையில் வந்து ஒட்டி கொண்டு போகவே இல்லை. அந்த தலை பிரம்மனுடைய தலை வந்து சிவனுடைய கையில் ஒட்டி கொண்டது. அந்த ஒட்டி கொண்ட அந்த இதுதான் திருவோடாக மாறிடுச்சு. அந்த சாபம் எப்படி போகும் அப்படின்னா, அந்த திருவோடு என்னைக்கு நிறையுதோ அன்னைக்கு தான் அந்த கையில் சிவனுடைய கையிலிருந்து அந்த ஓடு வந்து மறையும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு பிரம்மதேவர். அப்போது சிவன் வந்து பிச்சை எடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த கதை கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி சிவன் வந்து எல்லார்கிட்டையுமே பிச்சை கேட்குறாரு, ஆனால் அந்த திருவோடு நிறையவே இல்லை. ஆனால் இறுதியாக அன்னபூரணியிடம் வந்து வடக்கே அன்னபூரணியிடம் சென்று பிச்சை கேட்கிறார். அப்பொழுது அந்த திருவோடானது நிரம்பி விட்டது. அப்போது இந்த மாதிரி கையிலிருந்து நிரம்பினால கையிலிருந்து மறைஞ்சிருச்சு. இது வந்து இதுதான் திருவோடுடைய ஆன்மீக ரீதியான கதை. திருவோடுங்கிறது பிரம்மனுடைய தலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருவோடு வந்து நம்ம வீட்டுல இருந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப பொதுவா இந்த திருவோடு வந்து கிடைக்கிறது ரொம்பவுமே அரிதான ஒரு விஷயம். இப்போ எனக்கு இந்த திருவோடு வந்து ஒருத்தர் மூலமா கிடைச்சது. அது கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுதான் எனக்கு இந்த திருவோடு கிடைச்சது. இப்போ இந்த திருவோடு வந்து நம்ம வீட்டுல எப்படி வைத்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதுல நிறைய ஏராளமான நன்மைகள் இருக்கு. பொதுவா திருவோடு வந்து ஒரு நம்மளுடைய உள் உணர்வை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. திருவோடு நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே நம் உள் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உள் உணர்வை கட்டுப்படுத்தும் அப்படின்னா நம்மை வந்து காப்பாற்றி கொள்ள நம்மை, அதாவது நல்லது கெட்டது தெரியும், அதே மாதிரி நல்லது கெட்டது என்ற உணர்வு வந்து நமக்கு நிறைய தெரியும். பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நம் கண்களுக்கு நிறைய தெரியும், அதை மட்டும்தான் நம்ம செய்வோம். அந்த அளவுக்கு நம் உள் உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த திருவோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த திருவோடு நிறைய தானியங்களோ இல்லை நம்ம வீட்டில் சமைப்பதற்கு தேவையான அரிசியோ இந்த மாதிரி நிரப்பி வச்சுட்டு, முதல் நாள் இரவு நிரப்பி வச்சுட்டு மறுநாள் வந்து அதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவர்களின் உடலில் உள்ள நோய்கள் வந்து சரியாக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கு. இந்த திருவோட்டில் உள்ள தேங்காய் போல தேங்காய் மாதிரியே இருக்கும். தேங்காய் இளநியை எப்படி நம்ம வெட்டினா உள்ள தேங்காய் இருக்கும், அதே போல் திருவோட்டுக்காயை நம்ம கட் பண்ணும்போது உள்ள வந்து இளநி மாதிரி இருக்கும், அந்த தேங்காய் மாதிரி இருக்கும். அதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரத்தம் சம்பந்தமான நோய்கள் சரியாகுது, நரம்பு சம்பந்தமான நோய்கள் சரியாகுது, இரத்த கசிவு, அதாவது சிலருக்கு வந்து உடல் உள்ளுறுப்புலேயே இரத்த கசிவுகள் ஏற்படும், அந்த நோய்கள் எல்லாம் சரியாக வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி மூளை சம்பந்தமான நோய்கள் சரியாக வாய்ப்பு இருக்கு இந்த திருவோட்டுக்காயில் உள்ள அந்த தேங்காயை சாப்பிடும்போது. இதை வந்து ஒரு மூலிகை விருட்சம்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கு. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நறுமணம் வீசக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த மரத்தின் அடியில் உட்கார்ந்தாலே நமக்கு நிறைய நோய்கள் சரியாக வாய்ப்பு இருக்கு. சுவாசம் சம்பந்தமான நோய்கள் சரியாக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு சில மூட நம்பிக்கையினால இந்த மரம், அதாவது இது வந்து நிறைய பேர் இந்த யாசகம் பண்றதுனால திருவோட்டை வீட்டில் வச்சா நம்மளுக்கு வந்து கஷ்டம், திருவோடு மரத்தை வீட்டில் வச்சா கஷ்டம் அப்படின்னு சொல்லி சில மூட நம்பிக்கையினால இதை வந்து வளர்த்தாம விடுறாங்க. ஆனால் இந்த மரத்தை வீட்டில் வளர்த்துட்டு அந்த திருவோடு காயை ஒருத்தருக்கு தானமாக கொடுத்தோம் அப்படின்னா அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் பல கோடி அப்படின்னு சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்ம யாருக்கிட்டையாவது திருவோடு வாங்கினோம் அப்படின்னாலும் அதுவும் நன்மை தான். திருவோடு வந்து ஒன்று தானம் கொடுக்கலாம், இதில் தானம் வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவோட்டில் வந்துட்டு நம் 32 வகையான தான தர்ம தேவதைகள் குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐதீகம் இருக்குது. நம்ம திருவோட்டை தானம் கொடுத்தாலோ இல்லை திருவோட்டை தானம் வாங்கினாலோ இந்த தேவதைகள் வந்து மகிழ்ச்சி ஆவாங்க, நமக்கு நிறைய நன்மைகள் செய்வாங்க அப்படின்னும் விதி இருக்கு. இது ஒரு சிறந்த அட்சய பாத்திரம். அதாவது நம்ம அட்சய பாத்திரம்னா தெரியும், அட்சய பாத்திரத்தினுள்ள எந்த பொருளை போட்டாலும் அது வந்து குறையவே குறையாது. அந்த மாதிரி நம்ம திருவோட்டில் உள்ள எந்த பொருளை போட்டு வைத்தாலும் அது வந்து குறை ஏற்படாது. இப்போ நம்ம வீட்டில் திருவோடு எப்படி வச்சுக்கலாம், எப்படியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாகணும் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் அந்த திருவோடு நிறைய ஒன்று கோதுமையோ இல்லை நவதானியங்களோ இல்லை அரிசியோ நிரப்பி நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு அதன் மீது 11 ரூபாய் காசு வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக வீட்டில் வந்து செல்வ நிலை வந்து கண்டிப்பாக உயரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது வந்து சுக்கர ஓரை இல்லைன்னா சூரிய ஓரையில் நீங்கள் அந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். விளக்கு ஏற்றும் போது ஓம் சூரியாய நமகன் மட்டும் ஒரு 11 முறை சொல்லிடுங்க. இந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக வீட்டில் செல்வ நிலை உயர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த திருவோட்டினுள்ளே உணவு வைத்தால் அந்த உணவு வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது அப்படி, கண்டிப்பாக அது வந்து உண்மை. அப்புறம் இந்த திருவோட்டின் உள்ளே குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு குழந்தைகளுக்கு அந்த சாதம் வந்து ஊட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா
சரியா சாப்பிடாத குழந்தைகள் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி உடல்நிலை தொந்தரவு இருக்கும், அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இதில் உணவு போட்டு நீங்கள் சாதம் ஊட்டி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு உடல்நிலை பிரச்சனை கண்டிப்பாக தீரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவ்வளவு அந்த திருவோடே ஒரு சக்தி வாய்ந்தது. அதனுள்ளே நம்ம வந்து எந்த மாதிரி பயன்படுத்தினாலும் அது நமக்கு நன்மையை தரும். பொதுவாக அது வீட்டில் இருந்தாலே மிகவுமே சிறப்பு. கெட்ட சக்திகள் அண்டாது, கண் திருஷ்டி அண்டாது. திருவோடு வந்து ரொம்பவுமே விசேஷமான ஒரு ஆன்மீக சம்பந்தமான பொருள். அதை வீட்டில் வைக்கும்போது நிறைய நன்மைகள் உண்டு. இந்த பதிவின் மூலம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நல்ல விஷயத்தை உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். உங்களுக்கு திருவோடு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக வீட்டில் வைங்க, அதில் எந்த குறையும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.